ஸ்பாட்டிஃபை பாட்டுக்கு வந்து ஒரு ஸ்பாட் ஆகி போச்சுன்னு சொல்லலாம். லேட்டஸ்ட் பாட்டில் அப்படி சூப்பராக வந்து அக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக ஜென்ரல் பாட்காஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம கேட்குற ஒரு ஸ்பாட். இது நார்மலாக மூவி ரிவ்யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம், பட் பாட்காஸ்ட் ரிவ்யூ பண்ணதே கிடையாது. இது வந்து ஒரு ஆடியோவாக கேட்குறப்போ வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. மதிமாறன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடெக்டிவோட ஒரு ஸ்டோரி, எல்லாமே ஆடியோலேயே வந்து நரேஷன், இது எல்லாமே அந்த கதை வந்து லிட்டரலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்க வந்து மண்டையில் வந்து விஷுவலைஸ் ஆகுது. ஏன்னா அதுக்கான நம்ம விஷுவல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து நாமளாக ஒன்று இமேஜின் பண்ணிக்கிற அவங்க எப்படி பேசுவாங்க அதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஐ திங்க் எனக்கு என்ன ஃபஸ்ட்டு தோணுச்சு அப்படின்னா இந்த கேட்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிமாறனுடைய அந்த ஆடியோ பாட்காஸ்ட் கேட்கும்போதே வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா இது வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர்த்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பூமை வந்து கொடுக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையாள ஸ்லாங்கில் ஒரு வாய்ஸ்னு வரும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அவ்வளோ வெரைட்டி பண்ணியிருக்கும். எபிசோட்ஸே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு கலங்கள், ஆனால் அந்த டிடெக்டிவ் அப்படிங்கிற அந்த வேலை தான் வந்து காமனாக இருக்கும். ஸோ ஸ்டோரி அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உட்காந்து கேட்குறப்பவே ஒரு 5 நிமிஷம் ஒரு மாதிரியாதான் இருந்துச்சு, என்னடா அது கேட்குறமே அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை வசனம் வந்து ரேடியோவில் போடுவான், ஸோ அந்த மாதிரி இது இருக்குன்னு பார்த்தா அது வந்து நம்ம விஷுவல் பார்த்துருப்போம், அதுக்காட்டி நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் அது என்ன சீன் அப்படின்ட்டு. பட் இது வந்து விஷுவல்ஸே இல்லை அப்படிங்கிறப்போ புதுசாக நம்ம மைண்டே வந்து இமேஜின் பண்ணுது, ஃபுல்லாக கேட்டு முடிக்கிறப்போ ஏய் இது சம ஃப்யூச்சரில் இது வந்து அதுதான் எனக்கு தோணுச்சு. ஆனால் இது வந்து இன்னும் நிறையா வரணும். இந்த மதிமாறனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க, அழகாக சின்ன சின்ன வாய்ஸஸ் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு டிஸ்டன்ஸ் காமிக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் தூரமாக பக்கமாக அதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட் ஸ்டெப்ஸு எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடியோ பண்ணுறோம் அப்படிங்கிறக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ணாமல் ஒரு மாதிரி டீட்டெயிலிங்காக ப்ராப்பராக பண்ணியிருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு வந்துச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா கேட்குறப்ப வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஃபீலிங் வந்து இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே வந்து அவங்க ஒரு பேருக்கு வந்து அதை எழுதியோ அதை வந்து அந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் பண்ணியோ பார்க்கல, நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணி தான் வந்து அந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவங்க வாய்ஸை வச்சே வந்து அவங்க கேரக்டர் எவ்வளோ டெப்த் அப்படிங்கிற ஓரளவுக்கு கெஸ் பண்ணுற அளவுக்கு அந்த வாய்ஸோட ஒர்க் வந்து இருந்தது. நிச்சயமாக இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்பாட்டிஃபைல. ஐ திங்க் உங்களுக்கும் வந்து புதுசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இதை தாண்டி நிறையா மதிமாறன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா சீரீஸ் வந்து வரணும். ஏன்னா வந்தால் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து இது ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஒரு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பைலட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாட்காஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உள்ளே இறங்குவாங்க. அது வந்து புதுசான கதைகளை புதுசான கதை களங்களை வந்து நமக்கு உள்ளே கொண்டு வந்து தரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த எபிசோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல், அதே மாதிரி ஃபஸ்ட்லாம் அந்த மர்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி அந்த டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா ஓ இப்படியா நமக்கு வந்து எப்படின்னா டக்குனு ரிவீல் பண்ணிடுறாங்க இதான் இதோட தான் மேட்ரு இது இவங்கவுங்களாம் சஸ்பெக்ட் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டை போட்டு அதுக்குள்ளே ஒரு வேலையை பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ திங்க் இந்த ஃபார்மேட் வந்து வெரி வெல்கமிங். நீங்களும் ஒரு யங்ஸ்டராக இருந்தால் நீங்கள் லிசன் பண்ணுங்கள், யங்ஸ்டர்னில் யாராக இருந்தாலும் சரி லிசன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்டு எனக்கு என்னென்னா இந்த மாதிரி பாட்காஸ்ட் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ டிடெக்டிவ் மதிமாறன் கேளுங்கள் ஸ்பாட்டிஃபைல, கேட்டுட்டு எப்படி ஃபீட்பேக் இருக்குது அப்படின்ட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ட்ரெய்லர் ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கிறேன் கூடி விரைவில். நன்றி, வணக்கம்.